எல்லாருக்கும் இன்றைய விட நாங்கள் செய்ய போகிற கொத்து ரொட்டியை தான் வீடியோவாக எடுத்துருக்கேன். எங்களோட ஸ்டைலில் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் செய்ய போகிறோம் கொத்து பரோட்டா வீடியோ. தொடர்ந்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா, நான் போடுற என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவை என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பெரிய தட்டில் தான் செய்ய போகிறோம் கொத்து ரொட்டி. ஸோ இந்த ரெண்டு அடுப்பையும் ஒன் பண்ணினா தான் அந்த பெரிய தட்டு வைக்க இலகுவாக சமைக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு அடுப்புக்கு அளவான ஒரு தட்டு தான் வைக்க போகிறேன். ரெண்டு அடுப்பு போட்டதுல ஓகே. முக்காவாசி பழத்துக்கு வதங்கிட்டது, அப்படி எடுத்து வைப்போம். இதுக்குள்ள கொத்த போறோம், கத்தாடுக்கு வேற்றலாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலந்து முட்டை போட்டு கொடுத்துறதுக்கு சட்டி கட்டு எதுவும் இல்லை. இதுக்கு இந்த தட்டெல்லாம் கொத்து ரொட்டி செய்கிற அளவுக்கு ரெஸ்டோரண்ட்ல இருக்கிற மாதிரி தட்டுகள் இல்லை. எத்தனை மட்டும் வரும்
ரெண்டு பேர் சேர்ந்து ஒட்டுறோம்.